வெல்கம் பேக் டு வீடியோ கைஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தீனா சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேம்பேஜ் ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரீ ரிவார்டு எந்த பேண்டிலிருந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது போல் வந்து அந்த ஈவெண்ட் வந்து இருக்க போகுது. இதை பற்றி ஃபுல் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மந்த், அதாச்சு ஜூலை மந்த்துக்கான எலைட் பாஸ் ஃப்ரீ ஆர்டர் எது வந்து வரப்போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஒரு சில அப்கமிங் வரப்போகிற ஈவெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் டைம் பார்த்துக்குங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியாது நண்பா. அதோடு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஸோ அதுக்காக வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க நண்பா. புதுசாக ஏதாச்சும் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் மட்டும் செட் பண்ணி வச்சிருங்க. ஸோ நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஒரு அப்டேட்டாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே சூப்பரான அப்டேட்டாக வேறு லெவலுக்கான வீடியோ இந்த வீடியோ வந்துருக்கும். ஸோ அதனாலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு அப்டேட் பார்த்து அப்படின்னா நெக்ஸ்ட் வரப்போ டைமண்ட் ராயல் தான் நண்பா. ஸோ இந்த ஒரு டைமண்ட் ராயல் தான் வந்து நெக்ஸ்ட் வரப்போது அப்டேட் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இது பார்த்து அப்படின்னா இப்போ அதை சர்வஸ்க்கு அப்டேட் ஆயிருக்குது. ஸோ பெண்டல்ஸ் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. மேல் அண்ட் ஃபீமேல் பெண்டல் ஒன்றாவே வந்து கொடுத்துருக்காங்க. டியோ ராயல் அப்படின்ற மாதிரி டைமண்ட் ராயல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் பெண்டல் பொறுத்தளவுக்கு பார்த்துங்க. இந்த ஒரு டைமண்ட் ராயல் பொறுத்தளவுக்கு ஃபீமேல் பெண்டல் ஆக்சுவலாக நல்லா தான் வந்து இருக்குது. மேல் பெண்டலுமே வந்து சூப்பராக தான் வந்து இருக்குது. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை பிடிக்காமலே இருக்கலாம். ஸோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க. பட் நல்லா தான் வந்து இருக்குது பெண்டல் பொறுத்தளவுக்கு. ஸோ ஒரு சிலருக்கு பிடிச்சும் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்து அப்படின்னா நமக்கு இந்த ரேம்பேஜ் 3.0 பார்த்து அப்படின்னா ஒரு சில ஃப்ரீ ஈவெண்ட்டு, அதோட பார்த்தோன்னா ஃப்ரீ பெண்டல் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரீ ரோல் வந்து கொடுக்குறாங்க நண்பா. ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா இது லாபியில் போகிறது ஆக்சுவலாக, ஓகேங்களா? இந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்கெலாம் வந்து டிசைன் மாற்றிருக்காங்க. ஸோ இது பார்த்து அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து கொடுத்து நமக்கு லாபியில் போடுறதுலேருந்து டைமண்ட் கோல்டு எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து வரலாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா மேலே லாகிங் ரோட அந்த ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் டேட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். லாகிங் ரோடுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கீழே இன்னொரு சில இதுவில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இது வந்துச்சு அப்படின்னா தான் இன்னும் டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். இன்னும் நிறைய ஈவெண்ட் வந்து இருக்குது. அதில் மெயினான ஈவெண்ட்டு எது போல் பெண்டல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நமக்கு இப்போ ஒரு FFWS ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, டெய்லி செக்குன்னு. இது போலலாம் வந்து இதில் இருக்கலாம். அதர் லாங்குவேஜில் இருக்குது, அதனால வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு தெரிய வரல. அந்த பெண்டலுக்கான ஈவெண்ட்டு பெண்டல் அதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போது எது போல் இந்த உள்ள ஈவெண்ட்டில் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு பார்த்தோம்னா இப்போ தான் நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டில் மெயின் ஃப்ரீ ஈவெண்ட் வந்து பார்க்க போகிறோம். அதோட மெயினாக ஒரு ஃப்ரீ பெண்டல் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னது போல். இதுதான் வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் மெயினாக ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு கம்ப்ளீட் பண்ணி மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி அது போல் வந்து கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதே போல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ட்ராக் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டாக. அதே போல் வந்து ஒரு நாலு பெண்டலுக்கான ஒரு ட்ராக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பார்த்து அப்படின்னா டோக்கன்ஸ் தேவைப்படும். ஒரு ஒரு ட்ராக்காக பார்த்து அப்படின்னா அவங்க சொல்கிற மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நடுவில் வந்து ஒரு இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ எல்லா ட்ராக்கும் நம்ம நாலு ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ட்ராக்லையும் பார்த்தோம்னா ஒரு டோக்கன்ஸ் மாதிரி வந்து தேவைப்படலாம். அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு மிஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதை கம்ப்ளீட் பண்ணி நம்ம நடுவில் போயிட்டு தான் பார்த்தோம்னா அதில் ஏதாச்சும் ஒரு பெரிய ரிவார்டை வந்து கொடுத்துருக்கலாம். நம்ம அது கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது போல் தான் வந்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்து இருக்க போது. இன்னொரு 8 days 7 days வந்து இருக்குது, ஓகேங்களா? அது முடிஞ்சதும் இது போல் தான் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வேறு என்ன நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா மேலே ஒரு டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. நாலு பெண்டலுக்கான அந்த ஒரு ட்ராக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்னது போல் ஒரு ஃப்ரீ ரோடு வந்து இருக்கும் இந்த ஒரு ஈவெண்ட்லேயே, ஓகேங்களா? இன்னும் வெளியே நிறைய ஒரு ஈவெண்ட்லாம் வந்து இருக்க போகுது. அதோடு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு ரேம்பேஜ் 3.0 பார்த்து அப்படின்னா இந்த ஒரு மேல் பெண்டல் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. பெண்டல் பொறுத்தளவுக்கு அந்த அனிமேஷனுக்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக வந்து இருக்குது. பெண்டலுமே வந்து கண்டிப்பாக அந்தளவுக்கு வர்த்தாக தான் வந்து தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. பெண்டல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது போல் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஈவெண்ட்டுக்கு வெளியும் பார்த்தோம்னா நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து இருக்க போகுது. செக்இன் பண்ணுறது மூலமா இந்த லாகின் ரிவார்டு இப்படிலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது போல் தான் வந்து இருக்க போகுது இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்தளவு அப்படின்றத நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இந்த ஒரு வீடியோவில் வந்து தெரிஞ்சுட்டு இருப்போம். இந்த ஒரு பெண்டல் பொறுத்தளவுக்கு ஒரு மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம், அப்படின்னா டோக்கன் கலெக்ட் பண்ணி மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். நமக்கு வந்துச்சு அப்படின்னா தான் இன்னும் டீட்டெயில்டாக வந்து தெளிவாக வந்து தெரிய வரும். இப்போதைக்கு இந்த ஒரு ஈவெண்ட் இன்னும் ஒரு 8 days கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நாள் இருக்கும்போதே பார்த்து அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் அட்வான்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கும். கண்டிப்பாக அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த ஈவெண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எது போல் வந்து பெண்டல் வந்து கொடுக்க போகிறாங்க, எது போல் வந்து ஈவெண்ட் வந்து இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஒரு பெண்டல் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க, இந்த எந்த பெண்டல் வந்து வரப்போகுது, இது போல் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறங்க. ரேம்பேஜ் 3.0 எது போல் வந்து ஃப்ரீ ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் வந்து பார்த்தாச்சு.
அதோட இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன் நண்பா. மேலே நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டோக்கனை பொறுத்தளவு பார்த்தோம்னா நமக்கு மேட்ச் ப்ளே பண்ணுறது மூலமா மேட்ச் ட்ராப்ஸ் வந்து கிடைக்கலாம். அப்படிலாம் மேப்பில் அங்கங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லை மேட்ச்சில் ஏதாச்சும் மேப்பில் பொம்மை மாதிரி வச்சு அதை ஷூட் பண்ணி அதிலிருந்து டோக்கன் எடுக்கிற மாதிரி வந்து கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போலலாம் வந்து அந்த டோக்கன் கலெக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அந்த டோக்கன்லாம் வந்து தேவைப்பட போகுது. அந்த ட்ராக்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்க போகுதுன்றதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அதோடு பார்த்து அப்படின்னா நமக்கு ஜூலை மந்த்துக்கான எலைட் பஸ் ஃப்ரீ ஆர்டராக பார்த்து அப்படின்னா இந்த ஒரு கேப் தான் வந்து வரதை சொல்லியிருக்காங்க நண்பா ஓகேங்களா. அதோட அப்பவும் எங்களுக்கு ரெண்டு எலைட் பஸ் ஃபுல் ரீ வந்து கொடுத்துருக்குறோம். சீசன் 38-39 அதாச்சு ஜூலை ஆகஸ்ட் ஓகேங்களா. ரெண்டு எலைட் பஸ் வந்து ஃபுல் ரீ வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக போட வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பார்த்துங்க. பார்க்காதவங்க எலைட் பஸ் எப்படி தான் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அதோட எலைட் பஸ்க்கு ஃப்ரீ ஆர்டர் பார்த்தோம்னா இந்த ஒரு கேப் தான் வந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஜூலையோட எலைட் பஸ்க்கு இந்த மந்த் லாஸ்ட்டில் வந்து வரும் இல்லைங்களா ஃப்ரீ ஆர்டர். ஸோ அந்த ஒரு ஃப்ரீ ஆர்டர் பார்த்தோம்னா இந்த ஒரு கேப்பை தான் வந்து இருக்க போகுது. அதுவுமே இன்னொரு 20 டேஸ் கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுவுமே பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதோட பார்த்தோம்னா இந்த ஒரு கேப் பார்த்து அப்படின்னா எலைட் பஸ் ஃப்ரீ ஆர்டர் வர அளவுக்கு வர்த்தா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுடுங்க. அதோட ரேம்பேஜ் 3.0 ஃப்ரீ இவெண்ட் மாதிரி வந்து பார்த்துருந்தோம். அதோட பார்த்தோம்னா ஒரு பார்ட்னர்ஷிப்கான அந்த ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீ இவெண்ட் பார்த்து அப்படின்னா. ஸோ இதுவுமே வந்து அப்துமையில் இருக்கக்கூடிய தான் நண்பா ஓகேங்களா. அப்படி இல்லை நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டை கூட வந்து ஓப்பன் ஆகினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. இப்போதைக்கு பார்த்தோம்னா இதுவுமே வந்து ஒரு ஃப்ரீ இவெண்ட் வந்து இருக்க போகுது. இதுலையுமே பார்த்தோம்னா நமக்கு எக்கச்சக்க ஃப்ரீ ரிவார்டு வந்து கிடைக்க போகுது. இந்த ரேம்பேஜ் 3.0 பார்த்தோம்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆக போகுது. அடுத்து இதுவும் ஒரு தனி ஈவெண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ ரெண்டு ஈவெண்ட் வந்து இருக்குது ஃப்ரீ இவெண்ட் அப்கமிங்கில் பார்த்து அப்படின்னா. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்காகவாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் பாருங்கள் அந்த ஃபைட்டிங்கான ஒரு இது தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே அது ஒரு பார்ட்னர்ஷிப் தான். ஸோ அதுக்கான ஒரு ஃப்ரீ இவெண்ட்டாக தான் வந்து இருக்க போகுது. இந்த ஒரு ஃப்ரீ இவெண்ட்லேயும் பார்த்து அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிவார்டு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். லாகிங் ரிவார்டு பார்த்து அப்படின்னா வரலாம். அதே போல் அதில் டோக்கன் கொடுக்குற மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு நார்மலான பெண்டல் இல்லை கன்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நார்மலாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ ரிவார்டு வந்து கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியும் இல்லைனா கூட நம்ம டோக்கன் பண்ணி இப்படியும் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட கொடுக்கலாம் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி. ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு ரெண்டு ஈவெண்ட் வந்து இருக்குது. ஒன்று பார்ட்னர்ஷிப்பும் இன்னொன்று பார்த்தோம்னா ரேம்பேஜ் 3.0 வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்றதும் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதோடு பார்த்து அப்படின்னா இந்த ஒரு பெண்டல் பொறுத்த அளவுக்கு ஸோ எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்றத வந்து பார்த்துங்க. ஸோ அதில் வந்து தெளிவாக பார்க்கல அப்படின்னா. ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ரேம்பேஜ் 3.0 இது போல் பெண்டல் ப்ரோ ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த பெண்டல் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்து அப்படின்னு கண்டிப்பாக இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரேம்பேஜ் 3.0 இது போல் வந்து ஈவெண்ட் வந்து இருக்க போது எந்த பெண்டல் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரேம்பேஜ் நியூ டவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு 9 டேஸ் இல்லை 8 டேஸ் வந்து இருக்குது ஓப்பன் ஆக பார்த்து அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்து அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் வந்து பார்த்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும். அதுக்காகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறோங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல் ஃப்ரீ இவெண்ட்டில் வந்து இந்த ரேம்பேஜ் இவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் நண்பா. அதுக்காகவே மறக்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து விட்ருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody